சாலையோரத்தில் வீசப்பட்ட பெண் குழந்தைக்கு தாயாக மாறியிருக்கிறார் திருநங்கை ஒருவர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடி அருகே திருச்சி டு சென்னை மார்க்கமாக செல்லும் சாலையோரத்தில் பிறந்து சில மணி நேரமேயான பெண் குழந்தையை யாரோ ஒருவர் வீசிவிட்டு சென்றுள்ளார். இதனிடையே சுங்கச்சாவடி அருகே சென்ற திருநங்கை ஒருவருக்கு குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து அங்கும் இங்கும் சுற்றி பார்த்த அவர் துணை மூட்டையால் சுற்றப்பட்ட நிலையில் ஏதோ ஒன்று கிடப்பதை பார்த்துள்ளார். ரோட்ல அதுவும் ரோட்லங்க இங்கெல்லாம் ஆடு குட்டி போட்டாலும் நாய் தூக்கிட்டு போயிருங்க. ஆடு குட்டி போட்டாலும் நாய் தூக்கிட்டு போகிறோம். இந்த புள்ள பச்சை புள்ள என்னங்க பண்ணிச்சு நேற்று பார இன்னைக்கு காலைல தான் பறந்துருக்குதுங்க. மாவு கூட கழுவலைங்க, தலையை கூட ஒன்று பண்ணுங்க பாருங்க. இதெல்லாம் நாயம்மா, குழந்தை பச்சை குழந்தைய விட்டு போய்க்கிறாங்க, அவங்களாம் என்ன பாவம் முடிக்க சொல்லுங்க. இதனையடுத்து அந்த துணி மூட்டையை அவிழ்த்து பார்த்தபோது அங்கு பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிலம் பெண் குழந்தை இருந்துள்ளது. பச்சை பிள்ளையை எப்படி போட்டுட்டு போயிட்டாங்களே என ஆதங்கப்பட்ட அந்த திருநங்கை சகோதரி குழந்தையை உடனடியாக மீட்டதோடு 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் அங்கு வந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அந்த குழந்தையை செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். சாலையோரத்தில் தூக்கி வீசப்பட்ட பெண் குழந்தைக்கு திருநங்கை ஒருவர் சிறிது நேரம் தாயாக மாறிய சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.